ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நேற்று வந்து நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருப்போம், திடீர்னு அந்த அதானியோட ஷேர்ஸ்லாம் பயங்கரமாக என்னடா ட்ராப் ஆகிக்கிட்டே வருது, திடீர்னு நல்லா பயங்கர கிராஷ் ஆகிடுச்சா, இல்லை பயங்கர ஒரு பிரச்சனை பயங்கர பிரச்சனை ஏற்படுத்திட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கும் எல்லாத்துக்கிட்டையும். ஸோ அதை பார்க்கும்பொழுது என்ன ஒரு திடீர்னு ஒரு விஷயம், 43,000 கோடி பயங்கரமான லாஸ் கிடச்சிருக்கு. தொடர்ந்து எல்லா ஷேர்ஸும் பார்த்திங்கன்னா, அதானி க்ரீன் எனர்ஜி ஆகட்டும், அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி குறிப்பாக அதானி டோட்டல் கேஸ், ஸோ அதே சமயம் அதானி என்டர்பிரைசஸ். ஸோ இதுக்கான இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஷேர் திடீர்னு வந்து இப்படி ஏன் இறங்குது, ஒரு சின்ன ஒரு நியூஸ். அதுக்கான காரணம் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து ஒரு வெளிவந்த சில நியூஸ், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த NSDL சில செக்யூரிட்டி நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணல, அதோட ஃபாரின் இன்ஸ்டியூட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கரெக்டாக கொடுக்கல. ஸோ அந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் அப்படிம்பாங்க. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ஃப்ரோசன் பண்ணியிருக்காங்க. அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அவங்க அக்கௌண்ட்டையே. ஸோ அதை ட்ரேட் பண்ண முடியாது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நியூஸ் வந்துச்சு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு விஷயம் பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ FDI FII அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னா வெளியே இருக்க ஒரு கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க அந்த மொரிஷியஸ் கம்பெனியாக வச்சிருக்கலாமே, இப்போ அதான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஆல்புலா இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி கிறிஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குனே ஒரு கம்பெனி வெறும் அமௌண்ட்டை மட்டும், வெறும் தொகையை மட்டும் இங்கே இருக்க ஒரு ஷேர் ஒரு லிஸ்டிங் பண்ணியிருக்க, இப்போ NSEலையோ BSEலையோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலோ லிஸ்டிங் பண்ணியிருக்க முடியும். இப்போ நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் TVS TCS இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கும்ல, அந்த லிஸ்டிங் பண்ணியிருக்க கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று இல்லைன்னா டெப்ட் மார்க்கெட், நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் லிங்க்கும் கொடுக்குறேன், அங்கே பாருங்கள், ஒரு பேசிக் எல்லாமே தெரியும் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ டெப்ட் மார்க்கெட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெப்ட் மார்க்கெட்னா அந்த கடன் பத்திரம் அந்த இதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்போ வேணாலும் அவங்க எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நமக்கு தேவையான ஃபண்டு அங்கே கொடுத்துருவாங்க, அலோகேட் பண்ணிடுவாங்க, அவங்க நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்குது. ஓகே, நாட் இஷ்யூ. இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாகவும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிசான் கம்பெனி ஒன்று இருக்குது, சுசுகி கம்பெனி உங்களுக்கு தெரியும், அமேசான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபாரினில் இருக்க கூகுள் இந்தியா தெரியும். ஸோ கூகுள் கம்பெனி இங்கே இருக்குது, இப்போ அமேசான் கம்பெனி இங்கே ஒரு இது வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ கூகுள் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்படின்னா இந்தியாவில் அவங்களோட பேஸ் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி இங்கே இருக்க எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து மொத்த எக்கனாமியும் சேர்த்து டெவலப் பண்ணுறவங்க தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, வெறும் இங்கே இருக்க கம்பெனியில் காசு மட்டும் போடுவாங்க, அது மூலமாகவும் எக்கனாமிக் டெவலப் ஆகும். பட் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்கலாக சொல்லிடுறேனே, ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெறும் அந்த காசை தூக்கி இங்கே போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. ஸோ அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, மார்க்கெட்டில் சில சமயம் அன்சர்டனிட்டி வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு 70% பட் இப்போ என்ன சீலிங் லிமிட் வச்சுருக்காங்கன்னா 25% வச்சுருக்காங்க, பட் சில பேங்க்ஸ் அதை அதிகமாகவும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்பொழுது டக்குனு எஃப்ஐ இப்போ ஒருத்தன் இப்போ நான் வந்து ஒரு மார்க்கெட்டில் போடுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஷேர் வாங்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் HDFC ஒரு 10 ஷேர் வாங்குறேன் அப்படிங்கும்போது, டக்குனு வந்து இப்போ நான் திடீர்னு வந்து அந்த 10% ஷேர் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, டக்குனு 10% ஷேர் எடுக்கும்போது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் அதை லாங் டேர்முக்கோ இல்லை அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்முக்கோ வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு அடிபடும். ஏன்னா அவன் டக்குன்னு விற்கும்போது கடை கடை கடைன்னு ஒரு 1000 ரூபா இருக்க ஷேர் திடீர்னு வந்து 600 ரூபா 700 ரூபா, ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கும் விற்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி இது ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த என்ன பண்ணுவாங்க, நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் லிமிடெட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்னு வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்கு அது கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ FIIங்கிறது யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒரு இன்வெஸ்டிங் கம்பெனி பண்ணலான்ட்டேன், அந்த பணம் அவனுக்கு எப்படி வருது? ஸோ அது வந்து அந்த மாதிரி பணங்களுக்கான அந்த கம்பெனி உண்மையிலும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு புரிதலுக்கு வரணும். ஏன்னா அது வந்து நிறைய டெரரிசம் ஆக்டிவிட்டிக்கும் சில சில மித்த விஷயங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு செலவு பண்ணுறாங்கள. ஸோ அந்த மாதிரி வழியில் வந்த ஃபண்டா இல்லை மித்த அந்த போதைப் பொருட்கள் அந்த மாதிரி இதில் வந்த ஃபண்டா அப்படிங்கிறதுக்காக அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த விங் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பணம் எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வியை இப்போ எழுப்பியிருந்தாங்க. ஸோ அதை எழுப்பியிருக்கும் போது அவங்களும் இப்போ வந்த ஃபைனல் நியூஸ் வரையும் என்னென்னா, அதை இப்போ இந்த வரையும் ஃப்ரீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு NSDL சொல்கிறாங்க. பட் எக்கனாமிக் டைமில் வந்த நியூஸ், நேற்று வந்த நியூஸ் என்னென்னா, இவங்க வந்து மே 31ஆம் தேதியே இந்த இந்த அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா 24% அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த அதானி குரூப் சப் கம்பெனிக்கு, ஸோ அந்த கம்பெனியை அவங்களே நினச்சாலும் விற்க முடியாத மாதிரி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த நியூஸ் தெரிஞ்சோனையுமே உடனே நம்ம இருக்க லோக்கல் மார்க்கெட்டில் இருக்க நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருப்போம், பயந்துட்டு அந்த ஷேரை விற்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ விற்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷேரை விற்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸ் டவுன் ஆகும், ரொம்ப டவுன் ஆச்சு. அதுவும் அதானி டோட்டல் கேஸ்லாம் வந்து ஒரு 80 ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட டவுன் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டே இருக்குது.
ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஒரு முக்கியமான கவர்மெண்ட் சைடில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா எஃப்டிஐ இன்வெஸ்டர் தான் ரொம்ப பூஸ்ட் பண்ணுவாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேயும். எஃப்ஐஇ என்ன ரீசன், எஃப்ஐஇ இப்போ பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு என்ன ரீசன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேறு அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் எஃப்ஐஇ பண்ணுவாங்க. பட் எஃப்டிஐக்கு என்ன இருந்தாலும் பாசிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகம். ஸோ இப்போ இந்த எஃப்டி எஃப்ஐஇ இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வருவோமே. இப்போ இந்த எஃப்ஐஇ இன்வெஸ்ட்மெண்ட்னால இப்போ இந்த கிறிஸ்டா ஃபண்டும் இப்போ இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது பேர் ஏபிஎம்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, மொரிஷியஸில் இருக்க ஒரு கம்பெனி, இது வந்து அதானிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதானிக்கு எப்பயோ பண்ணிட்டாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ அந்த என்எஸ்டிஎல் அந்த நேஷனல் செக்யூரிட்டி டிபாசிட் லிமிடெட் வந்து அவங்க செக் பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கான இது எங்கேருந்து வந்திருக்கு, இந்த கம்பெனி எங்கே இருக்குது, இந்த கம்பெனியில் வெப்சைட்டே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில சில கேள்விகள் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வரும்பொழுது எப்படி பணம் வந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, ஒரு செபிங்க தெரியும், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன்னா அவங்க தான் வந்து அத்தாரிட்டி, எப்படி ஆர்பிஐ அதுக்கோ இந்த மாதிரி செபி கேட்டு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி எல்லாத்துக்கும் என்ன ஒரு ஏன் அந்த எக்கனாமிக் டைம்ஸ்க்கும் ஏன் அந்த டவுட்னால அவன் கேட்டான் அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு ஷேரோட வேல்யூ ப்ரைஸ்னு சொல்கிற மாதிரி இருக்கேன். அதானி க்ரீன் எனர்ஜி இப்போ வந்து April 2022 எவ்வளோ, 2020 என்ன எவ்வளோ இருந்துச்சுன்னா 148 ரூபா இருந்த ஷேரு இன்றைக்கி வந்து 1360 ரூபா வரையும் போய் இப்போ 1200 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி அதானி டிரான்ஸ்மிஷன் 230 ரூபாயில் இருந்த ஷேரு 1600 ரூபாயில் இருக்குது. அதே சமயத்தில் அதானி டோட்டல் கேஸ் வந்து 359 ரூபாயில் போன வருஷம் இந்த ஷேர் இன்றைக்கி ஒரு வருஷத்தில் இவ்வளோ ப்ராஃபிட் வரும், 350%. அதே மாதிரி அதானி என்டர்பிரைசஸ் வந்து 152 ரூபா இந்த ஷேர் இன்றைக்கி 1700 ரூபா வரையும் போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட எப்படி 900% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கனால மேபி பிஇ ரேஷியோவும் இதுக்கு கம்பேர் பண்ணியிருந்தா பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. பிஇ ரேஷியோ வந்து இப்போ ஒரு கம்பெனி ஒரு லாபம் சம்பாதிக்குது ஓகேங்களா, அந்த ஷேர் ப்ரைஸ் ஒன்று இருக்குது, ஆனால் அந்த லாபம் கம்பெனியோட லாபம் கம்மியாக தான் சம்பாதிக்குது, ஆனால் ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த பிஇ ரேஷியோ அதிகமாக காமிக்கும். ஸோ அப்போ என்னென்னா அவன் கம்பெனியோட வேல்யூவோட அந்த ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த பிஇ ரேஷியோ மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அது என்ன சொல்லுவோம்னா ப்ரைஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிம்பாங்க, ஏர்னிங் ரேஷியோ அப்படிம்பாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் அண்ட் ஏர்னிங் ரேஷியோ வச்சு இப்போ அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டுபிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சில ஷேர் ஒர்த்தாக இருந்தாலும் அதிகமாக இருக்கும், பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பிஇ ரேஷியோவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ப்ரைஸ் வந்து ஒருவேளை ஓவராக இருக்குமோ, நார்மலாக இருக்கிற ப்ரைஸோட ஓவராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் எஸ்டர்டே நான் பார்த்த அந்த எக்கனாமிக் டைம் நியூஸில் என்ன போட்டிருந்தாங்க, அந்த கம்பெனி வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனி வெப்சைட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவ்வளோ அர்ஷத் மேத்தா பார்ட் 2 இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு எல்லாத்துக்கும், எனக்கு என் மனசில் மட்டும் இல்லை எல்லா மனசுலையும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் எஃப்ஐஏயில் கவர்மெண்ட்க்கு சொல்கிற நாம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 24%க்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எஃப்டிஐயில் வந்து நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஷேர் குறிப்பிட்ட பிஎஸ்சியிலோ என்எஸ்சியிலோ ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அது நீங்கள் 9%லேருந்து 10% நீங்கள் ஹோல்டிங் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எஃப்ஐயில் நீங்கள் வந்து இந்த பாண்ட் மார்க்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பரேட் பாண்டோ இப்போ மித்திருக்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 75% வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹோல்டிங் வந்து 3 வருஷமாச்சும் மினிமம் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா நாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அது ஏன் 75% டெப்ட் மார்க்கெட்டில் அவங்க சொல்கிறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேவிபி பேங்க்கே ஒரு ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கடன் கொடுக்காங்கன்னு வச்சிங்கன்னா பாண்ட்னாவே கடன் பார்த்துட்டோம். ஸோ அப்படி கடன் கொடுக்கும்போது 70 அவன் டக்குன்னு வந்து அந்த பாண்டை விற்றுறக்கூடாது, அட்லீஸ்ட் 75% ஆச்சும் அதில் இருக்க ஹோல்டிங்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அப்படி உடனே அந்த டக்குன்னு ஒரு அதிக ரேட்டில் டக்குன்னு அந்த ஷேர் விற்றுட்டானா என்ன நடக்கும் அப்படின்னா, இருக்கிற டர்மாயில் அதாவது ஒரு அன்சர்டினிட்டி அந்த மார்க்கெட்டில் அன்சர்டினிட்டி ஆகும், பங்குச்சந்தை பயங்கரமாக மேலே ஏறும், ஆனால் கீழே செம்ம ஆக ட்ராப் ஆகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி நடக்குது. பட் இது வந்து இப்போ ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, கிறிஸ்டா ஃபண்டும் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த எக்கனாமிக் டைம்ஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயம் என்ன வெளியே வந்திருக்கு அப்படின்னா, நாங்கள்லாம் அப்படி ஒன்றும் இது பண்ணல, நாங்கள் வந்து ப்ராப்பராக தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், எங்கள் அமௌண்ட் எங்கள் ஷேர்ஸ்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் எக்கனாமிக்டே ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அதானி சைட்லேருந்தும் அவங்க ஒரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன் வந்து தேவையில்லாத நியூஸ் வந்து பரப்புறீங்க, எக்கனாமிக் டைம்ஸ் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்திருக்கு. அதே சமயத்தில் நாங்கள் எங்கள் ஷேர்ஸ்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணல, அதே மாதிரி என்எஸ்டிஎல்னு சொல்லிடுச்சு இவங்க ஃபாரின் எஃப்ஐயோட இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ்லாம் எதுவும் ஃப்ரீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோது திருப்பி இப்போ கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வர பார்க்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன நியூஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐயும் எஃப்டிஐ ஜென்ரலாகவே பிரச்சனை ஏற்படுத்தும். பட் எஃப்ஐயில் ஒரு விஷயம் ஒரு ஃபேக் அப்படி நார்மலான ஒரு பர்சன் ஒரு தப்பாக பண்ணாவே ஒரு மார்க்கெட்டே ஒரு ஆட்டம் கண்டுறோம். இதில் வந்து எஃப்ஐ இன்வெஸ்டிங்கில் நம்ம ஃபேக்கு அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு விஷயம் உண்மையாக பொய்யா அப்படின்னு எந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலுமே
ஒரு ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ், அதாவது இங்கே இருக்க சும்மா ஒரு சின்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு 10 lakh 20 lakh போட்ட இன்வெஸ்டர்லேருந்து ஒரு அஞ்சு மினிமம் நம்மளாம் 5 crore 10 crore அந்த மாதிரி தான் போட முடியும். ஏன்னா எஃப்ஐங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கூட இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஒருத்தங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கவங்களாம் தாங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன நியூஸ்க்கு எல்லாமே வித்திட்டு வெளியே வரும்போது பயங்கர லாஸோடு தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்கும், ஒரு நியூஸ் போடும்பொழுதும் சரி இல்லை அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மார்க்கெட்டில், இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் செபி இன்னும் வந்து நல்லா ஒர்க் பண்ணும். அதே சமயத்தில் என்எஸ்டிஎல் இப்போவும் செபியும் ஆரம்பத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ மொரிஷியஸ் கம்பெனி இப்போ இப்படி இருக்குன்னு சொல்கிற போது அந்த லிஸ்ட்டை ஆரம்பத்தில் ஏன் பார்க்கல அப்படிங்கிற கேள்வி அனைவரிடமும் ஏற்பட்டது. அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் ஏற்படுது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் டவுட் இருந்துச்சு, அப்போ ஏன் செபி ஏன் முன்னாடியே கவனிக்கலாமே ஏன் முன்னாடியே கவனிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஏற்பட்டுச்சு. ஸோ ஆரம்பத்துலேயே இது பார்த்துருந்தா அந்த பிரச்சனை இப்போ வந்திருக்காது. ஸோ அதனால் எல்லாமே பாருங்கள், ஏன்னா எல்லாரும் எல்லாத்தோடைய லைஃபும், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கவங்களோட ஒரு லைஃபும் வந்து இதில் அடங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்டிங்கில் கரெக்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கப்புறம் நீங்கள் நினச்சிருப்பீங்க திடீர்னடா அதாவது ஹர்ஷத் மாதிரி மாதிரி நடக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை 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 அந்த பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சும்மா வந்து இது சும்மா ஒரு நியூஸ் மாதிரி தான், இது ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி எக்கனாமிக் டைம்ஸ் வந்து தெரியாமல் பேசிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மேலும் நல்ல தகவலோடு நம்ம மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.